சினிமாவில் வந்து அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ மெயின் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரி. நான் கேட்குற ஒரே இது, எந்த ஆம்பளை கிட்ட நீங்கள் இந்த கேள்வி கேட்பீங்களா? ராதிகா மேம், இந்த விமென்ஸ்க்கான பவர் பற்றிலாம் சொன்னாங்கல்ல, அதுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மேம். சரத் சார் சொன்னாங்கல்ல 50% கொடுத்தா இன்னும் என்னெல்லாம் ஆகும்னு சொன்னாங்களே, அதுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா ஒன்றும் ஆகாது. முதல்ல இந்த 30 பவுன் கொடுக்கறதுக்கே இவ்வளோ முக்கிய இவ்வளோ நாள் ஆச்சு கொடுக்கறதுக்கு, அதுக்கு 1008 கருத்து பேசினாங்க. பட் யா, இன்னொன்று, விமன் ஆர் வெரி ஏபிள். இப்போ இருக்கிற எவ்வளோ விஷயங்கள் மாறி போயிருக்கு, விமன் ஹவ் சேஞ்ச்ட் இவால்வ்ட் அண்ட் க்ரோன். ஸோ டெஃபினட்டாக அவங்க வந்து சிறப்பாக செயல்பட முடியும். ஆனால் சினிமாவில் மட்டும் அது வேற கதை, அவர் எப்படி பார்க்குற. பட் சினிமாவில் வந்து அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ மெயின் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரி. இருந்தாலும் அப்படி இருந்தோம் நாங்கள்லாம். இப்போ வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து வேறு வேறு பரிமாணத்தில் எழுதுறாங்கன்னா இட் இஸ் சேஞ்ச்ட். அந்த அந்த சேஞ்சை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். மாற்றம் ஒன்று தான் உறுதியானது. அதனால் அந்த மாற்றத்துக்கு வந்து நம்ம அது இன்னும் சிறப்பாக நம்ம செயல்பட போகும்போது இட்ஸ் வெரி நைஸ். தேங்க்யூ மேம். இந்த பணியை இவர் தான் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே வாழ்க்கையில வெற்றி பெற முடியாது. அதுதான் என்னுடைய தாரக மந்திரம். நான் வந்து ஒரு சைக்கிளில் போய் பேப்பர் போட்டவேன், பிஎஸ்சி பட்டதாரி, சைக்கிளில் போய் பேப்பர் போட்டேன். எனக்கு வந்து ஸ்பேர் டைம் இருந்தது, நிறையா இருந்தது. ஒரு சைக்கிள் ஹீரோ சைக்கிள்ஸ்க்கு வந்து அந்த சைக்கிள் பாட் பாட்டாக கைண்டு தான் வரும். அது ஃபிட்டராக இருந்திருக்கேன், அப்புறம் வந்து ரிப்போர்ட்டராக இருந்திருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தொழிலும் நாம் செய்யலாம் என்ற ஊக்கமும் தாக்கமும் இருந்தால் வெற்றி அடையலாம். அந்த முயற்சிக்கு நம் இளைஞர்கள் வரணும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு டேபிள் தொடச்ச கூட தப்பு கிடையாது. எந்த ஒரு தொழிலும் நீங்கள் செய்யும் போது அது நியாயமாக உங்கள் மனசிற்கு பிடித்த வேலையாக இருந்தால் அது உங்களுக்காக, உங்களுடைய பொருளாதார உயர்வுக்காக நீங்கள் போராடுறீங்க ஒழிய அதை பற்றி நீங்கள் இழிவாக நினைக்க வேண்டாம். அதனால் என்ன ப்ரொடக்ஷன் மேனேஜர்னு சொன்னாலும் பரவாயில்ல, டீ சப்ளை சொன்னால் கூட நான் ஒன்று ஒர்க் பண்ணுவேன். பிகாஸ் தட் இஸ் வாட் ஐ ஹவ் பீன் அண்ட் த ஹார்ட் ஒர்க் இஸ் வாட் டு சீ இன் சரத்குமார். தேங்க்யூ சார். அதிகம் மேடம், இது அரசியல் கதை. எங்க மேடம் அரசியல் கதை? நீங்களும் அரசியல்வாதியானால கேட்குறோம். பாலன் சார் சொன்னார் பீகார் ஜார்க்கண்ட்லாம் நம்மளை விட ரொம்ப பின்னால் இருக்குன்னு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 234 எம்எல்ஏ இருக்காங்க, அதில் வெறும் 12 பேர் தான் பெண் எம்எல்ஏ. 35 மினிஸ்டர் இருக்காங்க, வெறும் 2 பேர் தான் பெண் மினிஸ்டர். ஏன் அரசியலில் மாத்திரம் பெண்கள் முன்னேற முடியல, அது யார் தடுக்கிறா? சார், அது வந்து தடுக்கிறது வந்து நிறைய பெண்கள் வந்து சில டைம் அப்படியே பின் வாங்கிடுறாங்க அந்த சூழ்நிலையை பார்த்து. ரொம்ப மனசை வந்து நம்ம வேற மாதிரி வச்சுக்கிட்டு, இல்லை இந்த நெகட்டிவிட்டி நமக்கு வரக்கூடாதுன்னு நினச்ச பெண்கள் கண்டிப்பாக வரணும். இப்போ கூட வண்டியில் வரப்போங்க இவர் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தார், யாரோ ஒருத்தர் எங்களை பற்றி ரொம்ப இழிவாக பேசினதானு என்ன பண்ணலான்னு. நேராக போய் ஒரு பலார்னு ஒன்று அடிச்சுட்டு வந்துடலாங்க அப்படின்னு. நீ ஒன்றும் பேசாத, நீ பேசாமல் வான்னார். ஆனால் இட் இஸ் நம்ம இனிமேல் அந்த மாதிரி பதில் சொன்னால் தான் எனக்கு, நான் அவருக்கும் எனக்கும் அது ஒரு கருத்து வேறுபாடு போயிட்டு வரும். யாராவது தப்புன்னா நான் தப்புன்னு நான் சொல்லிடுவேன், அவர் சொல்ல மாட்டார், கொஞ்சம் பேசாமிரு அப்படிம்பார். பட் அதனால தான் பெண்கள் நிறைய பேர் பின்வாங்குறாங்க. பிகாஸ் இவ்வளோ வந்து என்ன மேக்ஸிமம், அதுவும் இந்த சினிமாலேருந்து வந்துட்டோம்னா ஃபஸ்ட்டு வந்து கேட்குற கேள்வி வந்து, நீங்கள் சினிமாவில் இப்போ நீங்கள் எம்பியாக நீங்கள் போட்டியிட்டீங்க நடிப்பீங்களான்னு நான் கேட்குற ஒரே இது, எந்த ஆம்பளை கிட்ட நீங்கள் இந்த கேள்வி கேட்பீங்களான். ஏன் அவங்க வேலை செஞ்சு அவங்க வந்து எம்பியாக இருப்பாங்க, அவங்க எம்எல்ஏவாக இருப்பாங்க, நாங்கள் இருக்க மாட்டோமா? இருப்போம், எல்லாமே செய்வோம். ஐ காட், எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் என்னென்னங்கிறது எனக்கு தெரியும். ஸோ ஐ திங்க் ஐம் ப்ரிப்பேர்ட் ஃபார் ஆல் தட் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி இந்த நோஷனை ஃபைட் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது, வேலை செய்கிறதை விட. அதனால தான் நான் வந்து மதிப்புக்குரிய ஜெயலலிதா அவர்களை ரொம்ப அட்மயர் பண்ணேன். பிகாஸ் ஷீ குட் பி பாதர்ட் அபவுட் எனி திங். அவங்க என்ன நினைச்சாங்களோ அவங்க அதை தான் செஞ்சாங்க தவிர, ஷீ டென்ட் கிவ் அ டேம். ஐ லைக் தட். மற்றபடுதான் சொல்லுங்க சார்.
ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு மூணு கண்டெய்னர் வந்தது, அதில் ஒரு கண்டெய்னர் காணும்னு சொல்லி பல வருஷமாக தேடிட்டு இருந்தாங்க. பட் இந்த படத்துலேயும் அதே மாதிரி ஒரு கண்டெய்னர் நியூஸ் வச்சுருக்கீங்க. ஸோ இந்த பொலிட்டிக்கல் ஃபுல்லாகவே வந்து நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த எடுத்திருக்கீங்களா? ஏன்னா அதில் வந்து மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மினிஷன் காமிச்சிருக்கீங்க பெரிய அளவுக்கு. ஸோ எல்லாருமே ரிலேட்டிவ் ஆகுறாங்க. நம்ம தமிழ்நாட்டு சார்ந்தது அந்த ஸ்டோரியா அந்த கண்டெய்னர் எல்லாமே முழுக்க முழுக்க அந்த கதை வந்து புனைவு சார். கதையில இருக்க எல்லாமே புனைவு. அது எதுக்குமே நீ ஒரு அர்த்தம் கற்பிக்காமீங்க. அப்போதான் சேஃபாக நாங்கள் வந்து வெப்சீரிஸ் ரிலீஸ் ஆகும் நடக்கும்.